ரஷ்ய கசான் மாநில மதுரை பல்கலைக்கழக பொது நோயல் துறை இணை பேராசிரியர் மதுரையில் தனியார் நட்சத்திர விடுதியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் கடந்த ஆண்டு ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு ரஷ்யாவில் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன இதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடைபெறவிருக்கிறது இதில் எம்பிபிஎஸ் மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்பு இளநிலை பட்டங்களுக்கும் நேரடி சேர்க்கை நடக்கிறது இந்திய தேசிய மருத்துவ கமிஷனின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருகின்றன நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் பன்னிரண்டாம் வகுப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது கல்வி கட்டணமாக ஆண்டிற்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகின்றன தற்போது முப்பது ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் சுமார் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்றனர் மேலும் கடந்த ஆண்டு கல்வி முடித்த மாணவர்களில் தொன்னூற்றி சதவீதம் பேர் இந்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் வங்கி கடன் ஏற்பாடுகளும் கண்காட்சியில் செய்து தரப்படுவதாகவும் தெரிவித்தார் போது வெளிநாடு கல்வி ஆலோசனை குறித்த நிறுவனத்தின் இயக்குநர் சுரேஷ் பாபு உடனடைந்தார்